தர்மதுரை 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 இவ்வளா அப்படி என்னடா கண்ணு ஒண்ணு பண்ணிட்டான் முன்கை கொடுக்கறது புறங்கைக்கு தெரியாத மாதிரி துரக்கிட்ட இடது கையில கூசமா வாங்கி வலது கையில செய்யறதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். இப்போ புரிஞ்சுதா நான் ஏன் கை நீட்டி உங்க அண்ணன் வாங்க அவ்வளோ யோசிச்சேன்னு? நல்லவன் மாதிரி யாருக்குமே தெரியாம நம்மள்ட்ட கொண்டு கொடுத்துட்டு இப்படி ஊரெல்லாம் சொல்லி வச்சேன் அசிங்கப்படுத்திட்டான்ல. இதுக்கு தாண்டி இதுக்கு தான் தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். யார்கிட்ட கை நீட்ட மாட்டேன் சொல்லிட்டு உங்க அண்ணன் ஒன்னன்னு சொல்லிட்டு இருந்தியே, அவன் பண்ண காரியத்தை பத்தியா? மாப்பிள்ள கண்டிப்பா தோற யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, போதுங்க. நல்லா சிவி சிங்காச்சி சபையில கொண்டு வந்து மூக்க அறுத்துட்டீங்கல்ல, இனி இந்த குடும்பத்துல ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுங்க. என்னங்க இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு வாய் தொடர்ந்து நீ ஏதாவது பேசுன கொன்றும் பாத்துக்க. குடிக்கிறது கூழு குப்பளிக்கிறது பண்ணிருந்து வேஷம் போட்டு வாழ தெரியாது எனக்கு. யாருக்கிட்ட கை கட்டி நிற்க மானத்தோட வாழ் நினைக்கிறேன் நானு. என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், நம்பி வரதாதான் என் கூட வா. இல்லை உங்கள் நொண்ணம் தான் பெருசுன்னா இங்கேயே கிடந்து சாவு. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இத்தோட அத்து போச்சு. மாமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்கிறேன்ல. பிள்ளைக்கு எழுந்திருச்சு என்னால ஆறுதல் கூட சொல்ல முடியலையே பரிமளா. ஐயோ ஐயோ பரிமளா, அப்பாடி பரிமளா. ஐயோ இந்த 60 கல்யாணம் எல்லாம் எனக்கு ஒரு கேடா. விடு இப்ப சந்தோஷம் அடி. அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுல அப்படி நடி சந்தோஷம்? ஏன் வயிற்றுல பிறந்து நஞ்சா இருக்கே? உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன். இதுக்கே இப்படி பதறினா எப்படிமா? காயத்ரியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என் தம்பி பண்ண காரியம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ அவ்வளோதான். உனக்கு வேணா எங்கள் அப்பனோட சாவு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு காரணமான இந்த குடும்பத்தை நானும் என் தம்பியும் பழி வாங்காமல் விடமாட்டோம். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் நீ பாரு.
என்ன பார்ட்டி மட்டையாயிடுச்சு, இன்னும் கல்யாணம் மாதிரிக்கே போலையா? நான் அப்பா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் வரைக்கும் தாங்குமா இல்லை நடுவில் நம்ம மேட்ரு ஏதாவது தெரிஞ்சிருமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ள தான்டா, நீ ஏன்டா பயப்படுற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. கடவுள் புண்ணியத்துல காரு ரொக்கம் 200 பவுன் நகையோட நாம ஜம்முன்னு பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறோம். எல்லாம் சுமூகமா முடியும். பாரு, ரிங் கூட யாருன்னு பாரு. யாருன்னு தெரியலப்பா. ஹலோ டேய், ஏண்டா மாவு பையா, அதான் காயத்ரி பக்குவமா கூப்பிட்டு நான் ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னால, நல்லவனா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? ஒதுங்கி இருப்பான். கொஞ்சம் முசிடா இருந்தா பிரச்சனை பண்ணிருப்பான். ஆனா நீ என்ன பண்ண? நீ யார வேணாலும் லவ் பண்ணிக்க, ஆனா என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ பள்ள காட்டுறியா? யாருக்கிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. டேய், நீ தாண்டா யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா நெய் பிஸ்கட்டு? அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. இல்ல என்ன மிரட்டுறியா? மிரட்டல இல்ல தம்பி, ஆல்ரெடி உங்களை தூக்குறதுக்கு ஸ்கெட்சே போடாச்சு. பட் என்ன, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களை தூக்குறதுக்கு பதிலா என் மாமனார் தூக்கிட்டாங்க. மாப்பிள்ளையான மொட்டையா சொன்னது தப்பா போச்சு, மை மிஸ்டேக். ஆடா பேசு தம்பி, காயத்ரி கிட்ட அவ்வளோ பேசுனீங்களே, இப்ப சத்தத்தையே காணோம். ஒழுங்கா விலகி போயிடு, இல்ல அடுத்து நீ தான். தூக்கி கடலை கடலை கட்டி இறக்கிடுவேன். தம்பிக்கு எப்படி வசதி? எங்க அப்படிலாம் அவசரப்படுறாதீங்க, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. நானே ஏதாவது பிரச்சனை கிளப்பி சண்டை போட்டு நிச்சயத்தை நிறுத்திடுறேன். இங்க பாரு, உனக்கு ரொம்பலாம் டைம் கொடுக்க முடியாது, ஹாஃப் டே தான் டைம். இல்லை கல் கடல் எலும்பு கூட மிஞ்சாத, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஃபோனில் யாரு? என்ன காரியம் பண்ணிருக்க? அவங்க அப்பாவை போய் கடத்தி குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கு. பாவம் அவங்க அம்மா வயசான காலத்துல கண்ணீரோட மனவரையை விட்டு எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ பண்ண காரியத்துல குடும்பமே செதஞ்சிருச்சுடா. ஆல்ரெடி ரெண்டு பேர் சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. இல்லக்கா, நான் வேணும்னு பண்ணல. எதுவும் பேசாத, மாத்தி பண்ணிட்டாங்க. உன் விளக்கம் எனக்கு தேவையில்லை. உனக்கு 1.5 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ அந்த பெரியவரோட வர. இல்ல ஜென்மத்துக்கு உன் கூட பேச மாட்டேன். அக்கா, ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? வேணாம், சொதப்பிடுவாங்க, நேரில் போயிடுவோம். நீ செய்யாத, அது சரிப்படாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஏற்பாடு பண்ற கல்யாணமும் விளங்க போகணும்னு இப்பதான் எனக்கே தெரியுது.
விடாமுயற்சி வீணா போயிடுச்சுல்ல. அறிவு, தேவையில்லாத பேச்செல்லாம் இருக்கு போ. பெரியப்பாவை தேடுறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அதை விட்டுட்டு ஏதோ வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பெரியப்பாவை தேடிட்டுலாம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அண்ணா போலீஸ் அதுக்குண்ணே பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம். என்னண்ணா டேய், எல்லா பக்கமும் தேடி பார்த்தீங்க, வீட்லேயும் இல்லை, வேற வழி. பெரியம்மா எவ்வளோ நேரம் தான் அங்கேயே தனியாக உட்காந்துட்டுருக்கோம். அதுக்காக போய் ஐயோ, போலீஸ்க்கு போனால் கார்த்தி தானே மாட்டுவான். எப்படியாவது இதை பேசி சமாளிக்கணும். அம்மா, போலீஸ் எல்லாம் எதுக்கு? என் தம்பி தேடி போயிருக்கான், கண்டிப்பாக கூட்டிட்டு வந்துடுவான். யார் மணி, புதுசாக இருக்கு, இவ்வளோ கான்ஃபிடென்ட் சொல்கிற? இல்லை, என் தம்பிக்கு போலீஸில் நிறைய பேரை தெரியும். அதை யூஸ் பண்ணி உங்கள் பெரியப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. ஷோ, என்ன பண்றதுனே புரியல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. என்ன கந்திமா, மறுபடியும் என்ன பிரச்சனை? பரிமளாவுக்கு தாலி செயின் எடுத்து கொடுத்தது நீதான். எல்லார் முன்னாடியும் செல்வி சொல்லிட்டா. அதனால மாப்பிள்ள கோச்சிக்கிட்டு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ, பரிமளாவும் அழுதுகிட்டே போயிருக்கா. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உனக்கு எதை எங்க சொல்லணும்னு தெரியாதா? ஐயோ தம்பி, நான் பிரச்சனை நடக்கணும்னா சொல்லலடா. ஆமா, நான் எதார்த்தமா தான்டா சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, நான் உடனே போய் மாப்பிளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். ஐயோ, நெல்லுங்க. இப்ப இருக்கிற முக்கியமான பிரச்சனை கல்யாணம் தான். அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு முதல்ல இந்த கல்யாண பிரச்சனையை முடிக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கலாமே. என் தம்பி கண்டிப்பா உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. ஓ, இப்படின்னா இன்னும் மட்டை ஆகிட்டானே. நாயு கழுத்தில் நான் தாலி கட்டணும். அந்த ரஞ்சித் பயலையும் சும்மா விடக்கூடாது. மச்சான், வரட்டுமா? மச்சான், பேச்சுலர் பார்ட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க இருக்கோன்னு தெரியலையே. எந்த பக்கம்டா போகிறது? எங்கே போகிறதுன்னு தெரியலையா? எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. நாயோ, எங்கடா பெருசு, எங்கடா
வீட்டுல போய் விஷயத்த சொன்ன மாட்டிப்பம் போல இருக்கேன். உங்களெல்லாம் நம்பி அப்பாவோட வச்சுக்கிட்டு எனக்கு 60 கல்யாணம். வீட்டில் எல்லாரும் என்னை காணும்னு காத்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க சார். டயவு செஞ்சு என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க சார். நம்புற மாதிரி இல்லையே. ஐயோ இந்த பாருங்க, பட்டு வேட்டி என் புள்ள செயின் போடுறேன்னு சொன்னான் சார். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டாக்கா அந்த செயினை உங்களுக்கே கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் தேவையில்லை சுமார். ப்ளீஸ் சார், வாங்க சார். உன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படியே தெரியும்? எனக்கு தெரியுமா? நீங்கள் அப்படியே கொஞ்சம் நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வழி காட்டிடுவேன். வாங்க. இவ்வளோ தெளிவாக இருக்கிய, எப்படியா வழி காட்டுவேன்? நான் வழி காட்டுறேன், வாங்க. நீங்கள் போகலாம். வண்டி இங்கே இருக்கியா? ஏரியா வண்டியில். ஆ சரி. எங்கேயுமே காணுமே, இப்ப என்ன பண்றது? அவங்க ரெண்டு பேர் இல்ல ஆயிட்டாங்க சார்.
நிச்சயமா இதான் உங்களுங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, உள்ள வாங்க. நீங்க பார்த்து போயிடுவீங்கல்ல? பார்த்து வந்ததுனால தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்.